செம்மல் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நுழையும் முன் தமது தொண்டால் மக்களின் உள்ளங்களை கவர்ந்த தலைவர்கள் பலர், நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டோர் பலர், சமுதாய பணி செய்தோர் பலர், அரசியல் பணி செய்தோர் பலர், இவை அனைத்தையும் ஒரு சேர செய்து புகழ் பெற்ற தலைவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அவரை பற்றிய விரிவாக காண்போம் வாருங்கள். தேசியம் உடல், தெய்வீகம் உயிர் என கருதி மக்கள் தொண்டு செய்தவர் பசும்பொன் உ முத்துராமலிங்க தேவர். இவர் வீர பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும், விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உண்டாக்கியவர். உண்மையை மறைக்காமல் வெளியிடுவதில் தனி துணிச்சல் பெற்றவர். சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர். இளமை காலம் முத்துராமலிங்க தேவர் கிபி 1908 அக்டோபர் திங்கள் 30 ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசும்பொன் என்னும் ஊரில் செல்வ செழிப்பு மிகுந்த குடும்பத்தில் பிறந்தார். அவருடைய பெற்றோர் ஊக்கிரபாண்டிய தேவர், இந்திராணி அம்மையார். இவர் இளமையிலேயே அண்ணியை இழந்ததால் இஸ்லாமிய தாய் ஒருவரால் பாலூட்டி வளர்க்கப்பட்டார். முத்துராமலிங்க தேவர் தன் தொடக்க கல்வியை கமுதியிலும், உயர்நிலை கல்வியை மதுரை பசுமலை பள்ளியிலும், ராமநாதபுரத்திலும் பயின்றார். இவர் ராமநாதபுரத்தில் படித்து கொண்டிருந்த போது அவ்வூரில் பிளாக் நோய் பரவியதால் அவரது படிப்பு பாதியில் நின்றது. அதன் பிறகு தாமாகவே நிறைய நூல்களை படித்து தமது அறிவையும் ஆற்றலையும் வளர்த்து கொண்டார். முத்துராமலிங்க தேவர் தமிழ், ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் சொற்பொழிவு ஆற்றும் திறன் பெற்றிருந்தார். சிலம்பம், குதிரை ஏற்றம், துப்பாக்கிச் சுடுதல், ஜோதிடம், மருத்துவம் போன்ற பல துறைகளிலும் ஆற்றல் உடையவராக விளங்கினார். முத்துராமலிங்க தேவர் இளமையிலேயே அரசியலில் ஆர்வம் கொண்டிருந்தார். முத்துராமலிங்க தேவர் இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார். தமது பேச்சாற்றலால் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக மக்களிடம் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தினார். மேடைகளில் அவர் ஆற்றிய வீர உரையை கேட்ட மக்கள் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக வீர கொண்டு எழுந்தனர். அதனால் அச்சமடைந்த ஆங்கில அரசு பல முறை அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது. மேலும் வாய்ப்புட்டு சட்டம் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று அவருக்கு தடை விதித்தது. வட இந்தியாவில் வாய்ப்புட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் பால கங்காதர திலகர். அவரை போலவே தென்னாட்டில் அச்சட்டத்திற்கு ஆட்பட்ட தலைவர் முத்துராமலிங்க தேவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரது விடுதலை வேட்கையை அறிந்த திரு வி கல்யாண சுந்தரனார் தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியுள்ளார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இம்மண்ணுலகில் வாழ்ந்த நாட்கள் 20,075, சுதந்திர போராட்டத்திற்காக சிறையில் கழித்த நாட்கள் 4,000.
தன் வாழ்நாளில் ஐந்தில் ஒரு பங்கினை சிறையில் கழித்த தியாக செம்மல் முத்துராமலிங்க தேவர் ஆவார். வங்கச்சிங்கம் என்று போற்றப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார். அவரை தமது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார். முத்துராமலிங்க தேவரின் அழைப்பை ஏற்று கிபி 1939 செப்டம்பர் திங்கள் 6 நேதாஜி மதுரைக்கு வருகை தந்தார். நேதாஜி தொடங்கிய இந்திய தேசிய இராணுவத்தில் முத்துராமலிங்க தேவரின் முயற்சியால் ஏராளமான தமிழர்கள் இணைந்தனர். விடுதலைக்கு பின் நேதாஜி என்னும் பெயரில் வார இதழ் ஒன்றையும் நடத்தினார். தமது பேச்சாற்றலால் அனைவரையும் கவர்ந்தவர் முத்துராமலிங்க தேவர். அவர் முதன் முதலாக சாயல்குடி என்னும் ஊரில் விவேகானந்தரின் பெருமை என்னும் தலைப்பில் 3 மணி நேரம் உரையாற்றினார். அந்த கூட்டத்தில் பெருந்தலைவர் காமராஜரும் இருந்தார். இது போன்ற ஒரு பேச்சை இதுவரை நான் கேட்டதில்லை. முத்துராமலிங்க தேவரின் வீரம் மிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என்று காமராசர் மகிழ்ந்தார். மேலும் பல தலைவர்கள் முத்துராமலிங்க தேவரின் பேச்சாற்றலை பாராட்டியுள்ளனர். தென்னாட்டு சிங்கம் என்று தேவரை சொல்லுகிறார்களே, அது சால பொருந்தும் என அவரது தோற்றத்தை பார்த்த உடனேயே நினைத்தேன். அவர் பேச தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது என்று அறிஞர் அண்ணாவும் அவரை புகழ்ந்துரைத்துள்ளார். முத்துராமலிங்க தேவர் பேச்சு உள்ளத்தில் இருந்து வெளிவருகிறது, உதடுகளிலிருந்து அல்ல. உள்ளத்தால் எதிலும் பட்டற்று உண்மை என பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசிவிடுவது அவர் வழக்கம் என்று முத்தறிஞர் ராஜாஜி பாராட்டியுள்ளார். பாராளுமன்றத்தில் இவர் ஆங்கிலத்தில் பேசிய பேச்சு வெள்ளையர்கள் காலத்தில் விட்டல்பாய், வல்லபாபாய் பட்டேல் போன்ற மேதிகள் பேசிய பேச்சை போல் இருந்ததாக வட இந்திய இதழ்கள் பாராட்டின. அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது சட்டமன்றத்தில் ஆற்றிய உரைகளை அனைவரும் பாராட்டினர். தேர்தல் வெற்றிகள். மக்களின் பேராதரவு பெற்ற தலைவராக விளங்கியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். 1937 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதியை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அப்போது லண்டனின் பாரிஸ்டருக்கு படித்து வந்த தோழர் கே.டி.கே. தங்கமணி இந்திய தேர்தலில் ராமநாதபுரம் மன்னரை எதிர்த்து போட்டியிட்ட தேவர் அவர்களின் வெற்றியையும் பொப்ளி அரசை எதிர்த்து போட்டியிட்ட வி.வி. கிரி அவர்களின் வெற்றியையுமே இந்திய மாணவர்கள் எதிர்பார்த்திருந்தோம் என குறிப்பிட்டிருந்தார். 1946 போட்டியின்றி வெற்றி பெற்றார். 1952-1957 ஆகிய ஆண்டுகளில் நடந்த சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் போட்டியிட்டு 2 வெற்றி பெற்றார். 1962 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் உடல்நலக்குறைவு காரணமாக பரப்புரை செய்ய இயலாத போதிலும் தேர்தலில் வெற்றி பெற்றார். 1936 நடைபெற்ற தேர்தலில் விருதுநகரில் போட்டியிட பெருந்தலைவர் காமராசர் முன்வந்தார். நகராட்சிக்கு வரி செலுத்தியவர்கள் மட்டுமே தேர்தலில் போட்டியிட முடியும் என்னும் நிலை இருந்தது. எனவே முத்துராமலிங்க தேவர் ஓர் ஆட்டுக்குட்டியை வாங்கி காமராசர் பெயரில் வரி கட்டி அவரை தேர்தலில் போட்டியிட வைத்தார். குற்ற பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு. ஆங்கில ஆட்சியில் மக்களை ஒடுக்குவதற்காக கொண்டுவரப்பட்டது குற்ற பரம்பரை சட்டமாகும். பிறப்பாலேயே ஒருவரை குற்றவாளியாக கருதும் அச்சட்டத்தை நீக்குவதற்காக மக்களை திரட்டி பல்வேறு போராட்டங்களை நடத்தினார் முத்துராமலிங்க தேவர். 1934 May 12-13 ஆகிய தேதிகளில் கமுதியில் குற்ற பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை நடத்தினார். அவரது தொடர் போராட்டத்தால் 1948 அச்சட்டம் நீக்கப்பட்டது. ஆலய நுழைவு போராட்டம். அக்காலத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் செல்ல ஒரு சாரருக்கு தடை இருந்தது. அத்தடையை எதிர்த்து 1939 ஜூலை திங்கள் 8 மதுரை வைத்தியநாத ஐயர் கோவில் நுழைவு போராட்டம் நடத்த திட்டமிட்டார். அதனை எதிர்த்து அர்ச்சகர்கள் ஆலயப்பணியை புறக்கணித்தனர். தேவர் திருச்சுளியில் இருந்து அர்ச்சகர்கள் இருவரை அழைத்து வந்து ஆலய நுழைவு போராட்டத்தை வெற்றி பெறச் செய்தார்.
விவசாயிகள் தோழர் சாமின் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்தி விவசாயிகள் துயர் துடைக்க பாடுபட்டார். உழுபவர்களுக்கே நிலம் என்றார். தமக்கு சொந்தமாக 32.5 சிற்றூர்களில் இருந்த விளைநிலங்களை குத்தகை இல்லாமல் உழுபவர்க்கே பங்கிட்டு கொடுத்தார். அவற்றை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் அளித்து மகிழ்ந்தார். கூட்டுறவு சிந்தனையாளர் கமுதியில் வியாபாரிகள் விவசாய உற்பத்தி பொருட்களை குறைந்த விலைக்கு வாங்கியதால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டனர். பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலையை ஏற்படுத்தி விவசாயிகளின் விளைபொருட்களை சரியான விலை கிடைக்க செய்தார். தொழிலாளர் தலைவர் 1938 காலகட்டத்தில் மதுரையில் 23 தொழிலாளர் சங்கங்களின் தலைவராக தேவர் திகழ்ந்தார். மதுரையிலிருந்த நூற்பு ஆலை ஒன்றில் வேலை செய்த தொழிலாளர்களின் உரிமைக்காக தோழர் ப. ஜீவானந்தத்துடன் இணைந்து 1938 ஆண்டு போராட்டம் நடத்தினார். அதற்காக 7 திங்கள் சிறை தண்டனை பெற்றார். உழவர்களின் நலன் காக்க ராஜபாளையத்தில் மிக பெரிய அளவிலான மாநாடு ஒன்றை நடத்தினார். பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வேண்டும் என்று போராடினார். சிறைவாசம் சுதந்திர போராட்டத்தில் மிக தீவிரமாக ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டு அழிப்பூர், அமராவதி, தாமோ, கல்கத்தா, சென்னை, வேலூர் போன்ற சிறைகளில் சிறை வைக்கப்பட்டிருந்தார். இரண்டாம் உலகப் போர் சமயத்தில் மத்திய பிரதேசத்தின் தாமோ என்னும் நகரில் உள்ள இராணுவ சிறையில் அடைக்கப்பட்டு போர் முடிந்த பிறகுதான் விடுதலை செய்யப்பட்டார். பெண்களை தெய்வமாக மதித்து போற்றியவர் தேவர் 1936 1955 ஆகிய ஆண்டுகளில் 2 முறை பர்மா சென்றிருந்தார். பர்மாவில் புத்த பிட்சுக்களின் உயர்ந்தவர்களுக்கு பெண்கள் தங்கள் கூந்தலை நடைபாதையாக விரித்து வரவேற்பு அளிப்பது வழக்கம். தேவர் பர்மா சென்றிருந்த போது அவருக்கும் அத்தகைய வரவேற்பு அளிக்க முன்வந்தனர். இது பெண்களின் இழிவுபடுத்துவதாக உள்ளது என்று கூறி அதனை ஏற்க மறுத்துவிட்டார். நாடு போற்றும் நன்மகன் பொது தொண்டுக்கு இடையூறாக இருக்கும் என கருதி திருமணம் செய்து கொள்ளாமல் தியாக வாழ்வு வாழ்ந்தார் முத்துராமலிங்க தேவர். அவர் விவேகானந்தரின் தூதராக, நேதாஜியின் தளபதியாக, சத்திய சீலராக, முருக பக்தராக, ஆன்மீக புத்திரராக, தமிழ் பாடும் சித்தராக, தென்பாண்டி சீமையில் முடிசூடா மன்னராக, நீதி வலுவா நேர்மையாளராக, புலமையில் கபிலராக, வலிமையில் கரிகாலனாக, கொடையில் கர்ணனாக, பக்தியில் பரமஹம்சராக, இந்திய தாயின் நன்மகனாக விளங்கினார். இத்தகைய பெருமை வாய்ந்த முத்துராமலிங்க தேவர் கிபி 1963 ஆண்டு அக்டோபர் திங்கள் 30 நாளில் இவ்வுலகை விட்டு நீங்கி மக்கள் மனதில் நீங்கா இடம் பெற்றார். முத்துராமலிங்க தேவரின் சிறப்பு பெயர்கள் தேசியம் காத்த செம்மல், வித்யா பாஸ்கர், பிரவசன கேசரி, சன்மார்க்க சண்ட மாருதம், இந்து புத்த சமய மேதை. பசும்பொன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் அவர் தோன்றி மறைந்த அக்டோபர் 30 நாள் ஆண்டுதோறும் தமிழக அரசின் சார்பில் அரசு விழா எடுக்கப்படுகிறது. தமிழக சட்டமன்றத்தில் அவரது திருவுருவப்படம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அரசு சார்பாக சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்திய நாடாளுமன்ற வளாகத்திலும் சிலை வைக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசால் 1995 தபால் தலை வெளியிடப்பட்டது. மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முத்துராமலிங்க தேவர் முதன் முதலில் உரையாற்றிய இடம் இ. சாயல்குடி. முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர் ஆ. நேதாஜி. தேசியம் காத்த செம்மல் என பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் இ. திருவிக்கா. வினா விடைகள் குருவினா 1. முத்துராமலிங்க தேவரை பாராட்டி பெரியார் கூறியது யாது? தம் வீர பேச்சால் தியாகிகள் பலரை உருவாக்கியவர், விவேக பேச்சால் அறிவாளிகளை உருவாக்கியவர், உண்மையை மறைக்காமல் வெளியிடுவதில் தனி துணிச்சல் பெற்றவர், சுத்த தியாகி என முத்துராமலிங்க தேவரை பாராட்டி பெரியார் கூறியுள்ளார்.
முத்துராமலிங்க தேவரின் பேச்சுக்கு வாய்ப்புட்டு சட்டத்தின் மூலம் தடை விதிக்கப்பட காரணம் யாது? மேடைகளில் தேவர் ஆற்றிய வீர உரையை கேட்ட மக்கள் ஆங்கில அரசுக்கெதிராய் வீறு கொண்டு எழுந்தனர். அதனால் அச்சமடைந்த அரசு மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என முத்துராமலிங்க தேவரின் பேச்சுக்கு வாய்ப்புட்டு சட்டத்தின் வாயிலாக தடை விதித்தது. முத்துராமலிங்க தேவர் பெற்றிருந்த பல்துறை ஆற்றலை பற்றி எழுதுக. முத்துராமலிங்க தேவர் ஆங்கிலம், தமிழ் ஆகிய இரு மொழிகளில் சொற்பொழிவாற்றும் திறன் பெற்றவர். சிலம்பம், குதிரை ஏற்றம், துப்பாக்கியால் சுடுதல், சோதிடம், மருத்துவம் போன்ற பல துறைகளிலும் ஆற்றல் கொண்டவராய் விளங்கினார். சிறுவினா நேதாஜியுடன் முத்துராமலிங்க தேவர் கொண்ட தொடர்பு பற்றி எழுதுக. வங்க சிங்கம் என்று போற்றப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடன் முத்துராமலிங்க தேவர் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார். அவரை தம் அரசியல் குருவாய் ஏற்றுக்கொண்டார். முத்துராமலிங்க தேவரின் அழைப்பை ஏற்று கிபி 1939 செப்டம்பர் திங்கள் 6 நேதாஜி மதுரைக்கு வருகை தந்தார். நேதாஜி தொடங்கிய இந்திய தேசிய இராணுவத்தில் முத்துராமலிங்க தேவரின் முயற்சியால் ஏராளமான தமிழர்கள் இணைந்தனர். சிறுவினா 2, தொழிலாளர் நலனுக்காக முத்துராமலிங்க தேவர் செய்த தொண்டுகள் யாவை? 1938 காலகட்டத்தில் மதுரையில் 23 தொழிலாளர் சங்கங்களின் தலைவராய் முத்துராமலிங்க தேவர் திகழ்ந்தார். மதுரையிலிருந்த நூற்பு ஆலை ஒன்றில் வேலை செய்த தொழிலாளர்களின் உரிமைக்காக தோழர் ப. ஜீவானந்தம் போராடினார். முத்துராமலிங்க தேவர் அவருடன் இணைந்து 1938 போராட்டம் நடத்தினார். அதற்காக 7 சிறை தண்டனை பெற்றார். உழவர்களின் நலன் காக்க ராஜபாளையத்தில் மிகப்பெரிய அளவிலான மாநாடு ஒன்றை நடத்தினார். பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வேண்டும் என்று போராடினார். சிந்தனை வினா, சிறந்த தலைவருக்குரிய பண்புகள் எவை என நீங்கள் கருதுகிறீர்கள்? வாய்மையே வாயிலிருந்து வருதல் வேண்டும். தியாகம் ஒன்றையே சொத்தென கருதல் வேண்டும். குற்ற பின்னணி உள்ளவர்களை கட்சியிலிருந்து களைய தயங்கவே கூடாது. குடும்ப அரசியலை ஊக்குவிக்க கூடாது. காட்சிக்கு எளியவராய் உடனுக்குடன் முடிவு எடுக்கும் வல்லவராய் இருத்தல் வேண்டும். நாட்டுப்பற்றில், மொழிப்பற்றில், இறைப்பற்றில் இம்மியளவும் குறையாதவராய் இருத்தல் வேண்டும். இவையே சிறந்த தலைவருக்குரிய பண்புகள் என நான் கருதுவனவாகும். 7 இயல் 3 உரைநடை உலகம் தேசியம் காத்து. பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் விடுதலை போராட்ட உணர்வுகள், சமுதாய பணி, அரசியல் பணி மற்றும் பல்துறை ஆற்றலை கற்றிருப்பீர்கள். தமிழை எளிமையாக கற்றுக்கொள்ள தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.